நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம இனியவை இன்று நிகழ்ச்சியில் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர், பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மல் தான் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் நிக்கலை, இந்த மாதிரியான கண்டிஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பேர் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கான பேசிக் இவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா, கருமுட்டை ப்ராப்பராக உண்டாகுதான்னு பார்க்குறதுக்கான ஓவுலேஷன் ஸ்டடிஸ், கருக்குழாய் ஓப்பனாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கான டியூபல் இவாலுவேஷன், ஐதர் பை ஹெச்எஸ்ஜின்ற டெஸ்ட்லேயோ இல்லை லாப்ரோஸ்கோப்பின்ற டெஸ்ட்லேயோ ஒரு கருக்குழாயாவது ஓப்பனாக இருக்கான்றதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். உயிரணுக்கள், ஹஸ்பண்டோட செமன் டெஸ்ட் நார்மலாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இந்த மூணு டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது, இதுதான் பேசிக் டெஸ்டிங் நம்ம பண்ண போகிறது. அந்த மூணு டெஸ்டிங்குமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் பல வருஷம் ஆச்சு எங்களுக்கு, இப்போ 35 இயர்ஸ் ஆச்சு, கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது, எல்லா டெஸ்ட்டும் நார்மல் ஆனாலும் நிற்கலை. இந்த மாதிரியான கப்புள்ஸோட பேர் வந்து அந்த கண்டிஷன் பேர் தான் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 10 பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா அதில் 2 இல்லை 3 பேருக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி, இது கரெக்டாக இந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது இந்த மூணு பேசிக் டெஸ்டிங் தான். ஸோ பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கறது ஒரு அடிப்படையான மூணு விஷயங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோமே தவிர, ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த உயிரணுக்கள், அந்த விந்தும் எக்கும் சேரும்போது ஃபர்டிலைசேஷன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த உயிரணுக்கள் வந்து எக்கோட அவுட்டர் லேயரை ட்ரில் பண்ணி உள்ளே போய் ஃபர்டிலைசேஷன் ஆகணும். அந்த ஃபர்டிலைஸ்டு எம்ப்ரியோ வந்து திருப்பி கர்ப்பப்பையில் வந்து ஒட்டி கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியமோட இம்ப்ளான்ட் ஆகணும். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஸோ சப்போஸ் ஸ்பெர்மும் எக்கும் அட்டாச்மெண்ட்டில் ப்ராப்ளம், இல்லை உள்ள ட்ரில் ஆகி போய் ஃபியூஷனில் ப்ராப்ளம், இந்த மாதிரியான இம்ப்ளான்டேஷனில் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணுறதில்ல. நம்ம டெஸ்ட் பண்ணுறது கிராஸாக எக்கு ரிலீஸ் ஆகுதா, டியூப் வழியாக வருதா, விந்து நார்மலாக இருக்கா. ஸோ விந்து போய் எக்கோட சேருதா, அட்டாச் ஆகுதா, ஃபர்டிலைஸ் ஆகுதா, அது திருப்பி வருந்து கர்ப்பப்பையில் ஒட்டுதா, இந்த மாதிரியான டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வந்து தேவையில்லாத டெஸ்ட். ஸோ இந்த பேசிக் டெஸ்ட்டை வச்சு நம்ம மேக்ஸிமம் டிசைட் பண்ணிடலாம், மேக்ஸிமம் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாத அந்த கண்டிஷன் தான் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி. இது உண்மையிலே அன்எக்ஸ்பிளைண்டாகவும் இருக்கலாம், இல்லை இந்த சின்ன சின்ன லெவலில் அந்த மைக்ரோஸ்கோப்பிக் லெவல் ப்ராப்ளம்ஸாக இருக்கு, இல்லை எண்டோமெட்டம் தின்னாக இருக்கலாம் சில பேஷண்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு மைனர் லெவல் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியில் அப்படின்ற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆகும்போது, இப்போ ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது, சரி அதனால் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா ஏஜ் ஆக ஆக, ஸோ இப்போ இனிஷியலாக ஒரு 28 இயர்ஸில் ஒரு லேடிக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு செக் பண்ணுறாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது. ஸோ எல்லாம் நார்மல் நம்ம அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஏஜ் ஆக ஆக ஒரு 32 இயர்ஸ், 35 இயர்ஸ் இதுக்கு மேலே ஆக ஆக ஏஜ் ரிலேட்டட் எக் குவாலிட்டிலாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், எக் நம்பர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இனிஷியலாக அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியாக இருந்து சப்சிக்வெண்ட்டாக டைம் ஆக ஆக ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ், இன்னும் காலப்போக்கத்தில் லேட் ஆக ஆக யூட்ரஸில் ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் வரலாம், எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் வரலாம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது இன்னும் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிடும். ஸோ அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய 2 மெயின் டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட சீரம் AMH-ன்றக்கூடிய ஹார்மோன் டெஸ்ட், அதாவது ஆன்டி முலேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய டைம்ஸ் இப்போது அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷனில் எக்கு வீக்காக இருக்கிறது நம்மளுக்கு சப்சிக்வெண்ட்டாக தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி உங்களோட எக்கோட குவாலிட்டி, எக்கோட நம்பர்ஸ், அதாவது உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் நல்லாயிருக்கா, உங்கள் ஓவரீஸில் மீதமுள்ள கருமுட்டை எண்ணிக்கை நல்லாயிருக்கா, அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுனா உங்கள் பேங்க் பேலன்ஸ் நல்லாயிருக்கான்ற மாதிரி ஒவேரியன் பேலன்ஸ் நல்லாயிருக்கா. ஏன்னா நிறைய டைம் AMH கம்மியாக இருக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்கு குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஃபாலிக்கிள் நல்லா ஃபார்ம் ஆகும், வெடிக்கும், ஆனாலும் நிற்காது நிறைய நாள். நம்ம எல்லாம் நார்மல் நினச்சிட்டு இருப்போம், அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எப்பயாவது AMH டெஸ்ட் பண்ணும்போது AMH ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ AMH வீக்காக இருந்தாலே அவங்களுக்கு எக்கு வீக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம், ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டைம் வேஸ்ட் ஆக்காமல் அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் போய்க்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து செமன் அனாலிசிஸ், ஏன் செமன் அனாலிசிஸ் சொல்லணுன்னா, நிறைய சென்டர், நிறைய லேபில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட நம்பர், கான்சன்ட்ரேஷன், மோட்டிலிட்டி அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் ஸ்பெர்ம் மார்ஃபாலஜின்னு ஒன்று இருக்குது, அந்த எக்ஸாக்ட் ஸ்பெர்ம் ஷேப் எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சில கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட தலை வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், அது பேர் குளோபோசூஸ்பம்யான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நார்மலாகவும் நிற்காது, அதுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கிராஸாக பார்க்கும்போது கவுண்ட் மோட்டிலிட்டி நல்லாயிருக்கு, ஸோ இவங்க அன்எக்ஸ்பிளைன் நினைக்க முடியாது. ஸோ செமன் மார்ஃபாலஜி கொஞ்சம் கேர் கொடுத்து நல்லா ஐவிஎஃப் சென்டரில் அந்த மார்ஃபாலஜி அசஸ்மெண்ட் பண்ணணும், சீரம் ஏஎம்ஹெச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறையா டைம்ஸ் நம்மளுக்கு ரீசன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உண்மையிலே இப்போ நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி, அடுத்து என்ன பண்ணுறது? ஸோ எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறது? நேச்சுரலாக நிற்குமா நிற்காதா? இதை பற்றி தான் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதுக்கு மெயின் வந்து ஃபீமேல் ஏஜ். சப்போஸ் உங்கள் ஏஜ் கம்மியாக இருந்து, உங்கள் ஏஎம்ஹெச் நல்லா இருந்து, மேரீட் லைஃப் வந்து கம்மியாக தான் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணி நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். இன்னும் ஓவுலேஷன் இண்டக்ஷன், அதாவது எக்கு ப்ராப்பராக வளர்க்க வச்ச டேப்லெட்ஸ் கொடுத்து, எக்கு வளருதான்னு ஃபாலிக்குலர் மானிட்டரிங் பார்த்து, எக்கு சில பேருக்கு சரியாக வெடிக்காமல் இருக்கலாம், அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து, எக்கு வெடிக்கிற டைமில் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், அந்த டைமில் எண்டோமெட்ரியம் திக்னஸ் நல்லா இருக்கான்னு பார்த்து அது கம்மியாக இருக்கும்போது அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட்னு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஹார்மோன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போதே நின்றுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி ஓவுலேஷன் இண்டக்ஷன் சைக்கிள்ஸ் ஒரு 3-6 சைக்கிள்ஸ் பண்ணி நிற்கலன்னும் போது அடுத்து நீங்கள் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஐயுஐ ட்ரீட்மெண்ட் எத்தனை தடவை பண்ணுறதும் உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து உங்கள் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. அரவுண்ட் 2-3 சைக்கிள்ஸ் இல்லை 4 சைக்கிள்ஸ் வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் நிற்கலைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்கள் எக்கு வெளியில் எடுப்போம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் மட்டும்தான் உங்கள் எக்கு வெளியில் எடுக்கப்படும். அப்போ தான் உண்மையிலே எக்கு குவாலிட்டி இஷ்யூஸ் எப்படி இருக்குது இதெல்லாமே தெரியும். அந்த எக்கும் ஸ்பெர்மும் கருவாக்குவோம், கருவாக ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். 5 வரைக்குமோ இல்லை 3 வரைக்குமோ வளர வச்சு திருப்பி கர்ப்பப்பையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்கு குவாலிட்டி, எம்ப்ரியோ ஏன் ஃபார்ம் ஆகலை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஐவிஎஃப் ஐசிஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கான லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். அதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டேட்ஸ் இருக்கும். தேங்க்யூ.